ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ AN-94 வந்து லெஜெண்டரி பெர்மனன்ட் கன் ஸ்கின் எடுக்கிறதுக்காக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிஸ் ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் பண்டிலுக்கு வந்து இன்றைக்கி 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கிட்டே டைமண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சூப்பரான பண்டில்ஸ் தான். ஓகே, இதுதான் அந்த ஈவெண்ட், இதுதான் அந்த பார்த்திங்கன்னா குயிஸ் ஈவெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த ஈவெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரேம்பேஜ் மிஷன் ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 21ஆம் தேதி வந்து புதுசாக ரேம்பேஜ் மோட் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்திருக்கு அந்த மோட் எப்போ இருக்குன்ட்டு. ஸோ அந்த மோடில் போய் நீங்கள் அந்த இத்தனை மேட்சில் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை மேட்ச் விளாடணும், இது நீங்கள் வந்து 20 கில் 30 கில் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஈஸியான மிஷன் தான். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக பெர்மனன்ட் வாங்கிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த குயிஸ் ஈவெண்ட். சரி, ஓகே, இதில் என்னென்னலாம் கேள்வி இருக்குது, எப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஓகே, உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த AN-94 ஸ்கின்னு. ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலான ஒரு ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ கடைசியில் காட்டுற இந்த ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு மொக்க ஈவெண்ட்டு தான், ஏன்னா எல்லாமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் அப்டேட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா February 25 அவங்களேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்து வரப்போது புது கேரக்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸ்டெஃபி அப்படிங்கிறது தான், ஏன்னா மற்ற எல்லாமே பழைய கேரக்டர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AN-94 வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்ன்ட்டுருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இன்க்ரீஸ்ன்ட்டுருந்துச்சு. ஸோ அதுதான் சேஞ்சு, அதனால் பார்த்திங்கன்னா அதே கொடுத்து சப்மிட் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எதுக்கு நியூ அட்டாச்மெண்ட் கொண்டு வந்திருக்குதா சொல்கிறாங்க. ஸோ பேனு லேண்ட்மேனு கிரானர் இதே ஒரு அட்டாச்மெண்ட்டு, இதுக்கு எப்படி அட்டாச்மெண்ட் கொண்டு வருவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா AWM-க்கு தான் வந்து அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அதை நீங்கள் ஆப் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மொக்க கேள்வி கிடச்சிருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி எந்த மேப் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இது மூலமாக 28ஆம் தேதி ஃபுல் கலகாரி மேப் வரும்போது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெர்முடா பர்கேட்ரி, அப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லைன்ட்டு தெரியாமல் பிம்மாசங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் கலகாரி தான். அது சப்மிட் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக 5 கஞ்சி வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 3 கன் ஸ்கின் கிரியேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாமில் கூட ஃபுல் மார்க் வாங்க மாட்டோம், பட் இதில் நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இப்போ அந்த AN-94 கன் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் அக்யூரசி சிங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு கன் ஸ்கின்னு, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நெருப்பாட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ செம கன் ஸ்கின்னு, யாருக்கிட்டையுமே இருக்காத ஒரு கன் ஸ்கின்னு. ஸோ இதுதான் அந்த கன் ஸ்கின்னு. ஸோ 1 வீக் இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி குஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பெர்மனன் கிடைக்கல. ஓகே, 1 வீக் டைம் இருக்குது. ஸோ அதில் பெர்மனன் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன அப்டேட் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக ட்ரைனிங் மோட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் மோட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக வந்து ஹெல் குக் அப்படின்ட்டு வந்து ஈவெண்ட் விட்டுருக்காங்க, பட் அது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டோம், அந்த அதில் மேஜிக் கியூப்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 9-10 மணி அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப்லாம் அதில் வந்துருந்துச்சி, பட் நம்மளுக்கு மேஜிக் கியூப் கொடுப்பாங்களாம் தெரில. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த பண்டில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்தவுடனே நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. With the bells.